தொடர்ந்து வரக்கூடிய ஈஸ்டர் விடுமுறையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே 4 சிறப்பு ரயில்களை அறிவித்திருக்கிறது. 3 ரயில்கள் நாகர்கோவிலுக்கும் கொச்சிவேலிக்கு ஒரு ரயிலும் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அதை பற்றி அந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளை கனலில் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அயோத்தி சென்று விட்டு வந்திருக்கும் ஆஸ்தா சிறப்பு ரயிலின் பெட்டிகள் தற்போது ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி தற்போது முழுவதும் ஸ்லீப்பர் பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில்களை நாகர்கோவிலுக்கு இயக்குவதாக தெற்கு ரயில்வேயானது அறிவித்திருக்கிறது. அதன்படி இன்றைய தினம் ஒரு ரயிலானது நாகர்கோவிலுக்கு இயக்கப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 06053 06054 என்ற எண்ணில் தான் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து 2 நாட்களுக்கு இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து இன்று மார்ச் 28 மற்றும் மார்ச் 30 ஆகிய 2 நாட்களும் இந்த ரயில் இரவு 10:20 மணிக்கு தாம்பரத்தில் புறப்படும் ரயில் நாகர்கோவிலுக்கு மறுநாள் காலை 10:50 மணிக்கு சென்று சேர உள்ளது. மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து மார்ச் 29 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் மாலை 4:15 புறப்படும் ரயிலானது தாம்பரத்திற்கு மறுநாள் காலை 4:10 மணிக்கு வந்து சேர உள்ளது. இந்த ரயில் பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் 20 ஸ்லீப்பர் பெட்டிகள், 2 SLRD சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான முன்பதிவுகள் ஏற்கனவே துவங்கப்பட்டு விட்டது. ஸோ நேற்றைய தினமே இதை பற்றி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருப்போம். இதே போலவே நாளைய தினம் ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06041 06042 என்ற எண்ணில் இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து நாளை மார்ச் 29 அன்று 7:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது நாகர்கோவிலுக்கு மறுநாள் காலை 7:10 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து மார்ச் 30 அன்று மாலை 4:30 மணிக்கு நாகர்கோவிலில் புறப்படும் ரயிலானது தாம்பரத்திற்கு மறுநாள் காலை 4:10 மணிக்கு வந்து சேரும். இந்த சிறப்பு ரயிலானதும் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும். இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் 16 ஸ்லீப்பர் பெட்டிகள், 4 அன்ரிசர்வ்ட், 2 SLRD சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகளும் இயக்கப்பட உள்ளது. இதே போலவே தாம்பரத்திலிருந்து கொச்சிவேலிக்கும் ஒரு சிறப்பு ரயிலை இயக்க போறாங்க. தாம்பரத்திலிருந்து மார்ச் 31 அன்று மதியம் 2:15 புறப்படும் ரயில் கொச்சிவேலிக்கு மறுநாள் காலை 11:30 சென்று சேரும். மறுமார்க்கத்தில் கொச்சிவேலியிலிருந்து April 1 மதியம் 2:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது தாம்பரத்திற்கு மறுநாள் காலை 10:55 மணிக்கு சென்று சேரும். இந்த சிறப்பு ரயிலுக்கு மொத்தமாக 16 ஸ்லீப்பர் பெட்டிகள், 4 அன்ரிசர்வ் மற்றும் 2 SLRD சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகளும் இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து சென்னை எழும்பூர், பெரம்பூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, ஒட்டப்பாலம், திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுன், கோட்டயம், சங்கனாசேரி, திருவள்ளா, செங்கனூர், மாவேலிக்கரா, காயம்குளம், கொல்லம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று தாம்பரம் கொச்சிவேலி இடையே ஒரு சேவை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வேயானது அறிவித்திருக்கிறது. அதாவது நாளைய தினம் அந்த ரயில் பெட்டிகள் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் சென்று விட்டு மீண்டும் நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வந்தவுடன் மீண்டும் தாம்பரத்திலிருந்து கொச்சிவேலி சென்று விட்டு கொச்சிவேலியிலிருந்து தாம்பரம் வரும். அது வந்து நாளைக்கு இயக்கப்படுகின்ற அந்த பெட்டிகள். இன்று இரவு தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் ரயில் பெட்டிகள் மீண்டும் வருகின்ற 30 அன்று மீண்டும் நாகர்கோவில் நோக்கி இயக்கப்பட இருக்கிறது. இந்த ரயிலை பொறுத்தவரைக்கும் 2 சேவைகள், நாளைய தினம் இயக்கப்படும் ரயிலுக்கு ஒரு சேவை. இதே போலவே சென்னை எழும்பூர் நாகர்கோவிலிடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்குவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. 06057 06058 என்ற எண்ணில் இந்த ரயில் இயங்கியுள்ளது. சென்னை எழும்பூர் மற்றும் நாகர்கோவில் ஆகிய 2 இடத்திலிருந்தும் இந்த ரயிலானது மார்ச் 30 மற்றும் 31 ஆகிய 2 நாட்களும் காலை 5:15 மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படும் ரயிலானது நாகர்கோவிலுக்கு மதியம் 2:10 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து மதியம் 2:50 மணிக்கு புறப்படும் ரயிலானது சென்னை எழும்பூருக்கு இரவு 11:45 மணிக்கு வந்து சேரும். இந்த வந்தே பாரத் ரயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம திருநெல்வேலி வந்தே பாரத் நிற்கிற அதே ஸ்டாப்பிங் தான். சென்னை எழும்பூர்லேருந்து தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று இந்த ரயில் நாகர்கோவிலுக்கு ஒரு வந்தே பாரத் சிறப்பு ரயிலாக மார்ச் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இவ்வாறு 4 சிறப்பு ரயில்களை ஈஸ்டர் விடுமுறை முன்னிட்டு இயக்குவதாக தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவுகள் நேற்றைய தினமே துவங்கிவிட்டது. அவைலபிள் இருந்துச்சுன்னா இதுக்கான புக்கிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளை கனலில் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.